உடைய பிரசன்னத்தில் இருந்தால் என் சத்துருக்களுக்கு அது ஒரு சிறிய சவால். உம்முடைய பிரசன்னத்தில் இருந்தால் ஆண்டவரே எனக்கு கனமும் மகிமையும் கிடைக்கும். உம்முடைய பிரசன்னத்தில் இருந்தால் எனக்கு அற்புதம் நடக்கும். உம்முடைய பிரசன்னத்தில் இருந்தால் எனக்கு ஆசீர்வாதமும் பெருக்கமும் கிடைக்கும். உம்முடைய பிரசன்னத்தில் நான் இருக்கிறேன்ப்பா. உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே வரேன். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பாணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தெம்மை கண் பாருமே. பாணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தெம்மை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் ஆண்டவரே என் கண்களுக்கு நான் பார்க்கிற காரியத்தை இப்பொழுது நீங்க உடைங்கப்பா. ஒரு கருமையான மேகம் தேவ பிரசன்னமாக வெளிச்சத்தை தடுத்து கொண்டு உடைய பிள்ளைகளுடைய தலைக்கு மேல நிக்கிறதே, அந்த கருமையான மேகத்தை இப்போ விரட்டி விடுங்க. காத்த ஊதுறது போல, புகையை ஊதுறது போல, புகையை ஊதுறது போல ஊதி தள்ளுங்க. எஸ் எஸ், இப்போ உடைய பிரசன்னத்தை தடுக்கிற எல்லா பாவங்கள், எல்லா தடைகள், நிர்விசாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Jesus name, Lord send your fire. இப்போ 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 உடைய வல்லமை இறங்கணும், உடைய வல்லமை இறங்கணும். எல்லா தடைய உடைக்கணும் ஆண்டவரே இப்பொழுதே. எல்லா தடைய உடைங்கப்பா, எல்லா தடைய உடைங்க, எல்லா தடைய உடைங்க ஆண்டவரே. உங்களுடைய கையில விடுதலையை பெற்ற பிள்ளைகள் மறுபடியும் சத்துருடைய நுகத்தடியில இருக்க கூடாது, பிசாசு கட்டில இருக்க கூடாது. இப்ப விடுதலை, விடுதலை, விடுதலை. வா வெளிய, வா வெளிய இயேசுவி நாமத்தினாலே. சத்ருவே, சத்ருவே, இயேசுவி நாமத்தினாலே, இயேசுவி நாமத்தினாலே வெளியேற. இயேசுவி நாமத்தில ஃபயர், அக்னி இறங்கட்டும், அக்னி இறங்கட்டும், அக்னி இறங்கட்டும், அக்னி இறங்கட்டும், அக்னி இறங்கட்டும். எல்லா கட்டுகளும் வெளியே வருவதாக. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியாதபடி தடுக்கிற எல்லா கட்டுகள் மேலும் இயேசுவின் ரத்தம் அக்கினியாய் விழுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இழந்ததை தேட மீட்க ரட்சிக்க வந்த ஆண்டவர் சொல்கிறார், இப்போ எழும்பு, ஆதி அன்புக்கு திரும்பு, வா, நான் மறுபடியும் உன புதுப்பிக்கிறேன். என்னை தூர போன பல பாவங்களை செய்த ஆனால் நான் மன்னிக்கிறேன். வா, நான் மறுபடியும் உயிர்ப்பிக்கிறேன். நான் உன்னை தள்ளிவிடவில்லை, உன்னை ஒதுக்கல, உன்னை வெறுக்கல, உன்னை உயிர்ப்பிக்கிற. இதோ பெற்றுக்கொள், இதோ பெற்றுக்கொள். மறுபடியும் உன்னை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் சொல்கிறார், மறுபடியும் உன்னை உயிர்ப்பிக்கிற, மறுபடியும் உன்னை உயிர்ப்பிக்கிற, மறுபடியும் உன்னை உயிர்ப்பிக்கிற. நான் மறுபடியும் உன்னை எழுப்புகிறேன், நான் மறுபடியும் உன்னை எழுப்ப விரும்புகிறேன், நான் மறுபடி. எல்லாம் கூடும், இயேசுவால எல்லாம் முடியும். அவர் மங்கி எரிகிற திரியை அணையாதவர், உன் திரியை ஆண்டவர் மறுபடியும் பத்த வைக்கிறாரு. நீ ஒரு யுத்த வீராங்கனை, நீ ஒரு வார்ஃபேர்ல இருக்கிற யுத்த வீராங்கனை, நீ ஒரு யுத்த வீரன். உன்னை சத்ரு அழிக்க முடியாது, உனக்குள்ள காண்டா மிருகத்துக்கு ஒப்பான பலன் இருக்கிறது. நீ ஜெயம் எடுக்கிறவ, நீ ஒரு அக்கினி பிளம்பு, நீ ராஜாதி பிள்ளை, நீ ராஜாவுடைய பிள்ளை, நீ ராஜகுமாரத்தி. கர்த்தருடைய ராஜாவின் ஜெய கம்பீரம் உனக்குள்ள இருக்கிறது.
உனக்குள்ள இருக்கிறது ராஜாவின் ஜெய கம்பீரம். உனக்கு விரோதமாக இருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பு வேந்த நாமை குற்றப்படுத்தும்படி கர்த்தர் இப்போ அவருடைய கிருபையை மேல புதுப்பிக்கிறார். புதிய கிருபை இறங்கி வருகிறதை பார்க்கிறேன், புதிய வரங்கள் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்றார், ரொம்ப நாளா நான் அமைதலா இருந்தேன், ஆனா இனிமேல் அமைதலா இருக்க போகிறது இல்ல. இனிமேல் சத்ரு உன்னை என்ன விட்டு பிரிக்கிறத பார்த்து அமைதலா இருக்க முடியாது. இப்பொழுது கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண போகிறார். இன்னைக்கு கர்த்தர் உனக்காக இறங்க போகிறார். கர்த்தர் உனக்காக வைராக்கியமா இறங்க போகிறார். கர்த்தர் உன்னை சத்ருக்களோடு வழக்காடி உன்னை மீட்டுக் கொள்ள போகிறார். உன் குடும்பத்தை மீட்டுக் கொள்ள போகிறார். உன் பிள்ளைகளை மீட்டுக் கொள்ள போகிறார். உனக்காக கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் இன்னைக்கு எழுந்தருளுகிறார். கடன் பிரச்சனையில வந்திருக்கிற அன்பு சகோதரனே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இன்றைக்கு எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிற, ஆனா சீக்கிரத்துல நீ இழந்ததை எல்லாம் திருப்ப கொடுத்து நீ மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிற அளவு நான் உன்னை உயர்த்த போகிறேன். இதை செய்ய போகிற கர்த்தர் சொல்லுகிறார். இதை செய்ய போகிறவன் தேவன் சொல்லுகிறார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவையானவரே, கிருபையாய் உடைய பிள்ளைகளோடு இப்பொழுது நீர் இடைபடுவீராக. உள்ளம் திறந்து ஆண்டவரே சொல்றீங்களா? அப்பாவும் சந்நிதியிலே எப்போதால் வந்து நிற்பேன். அதான் தாகமா இருக்கணும் சொல்லுங்க. அப்பாவும் சந்நிதியிலே எப்போதால் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவே. உங்க திருப்தியில் மூழ்குவே. நீங்க போதும் உள்ளம் திறந்து சொல்லுங்க. எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஆண்டவரே நீங்க மட்டும் போதும்ப்பா, நீங்க மட்டும் போதும்ப்பா, நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. நீங்க இருந்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் போதும் ஆண்டவரே. எங்களோடு நீ வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஜீவனற்று போன உங்கள் வாழ்க்கையை ஜீவ ஊற்றாக மாற்ற தேவனின் சுவாசம் ஒன்று மட்டுமே வழி என்பதை கண்டறிந்து தேவ கரத்தை கொண்டு சுகங்களை பெற்றுத்தரும் உங்கள் அடைக்கலம்தான் இந்த மாபெரும் ஊழியம். உங்களுக்காகவே திறப்பின் வாசலில் நின்று செபிப்பதற்காக காத்திருக்கிறார் உங்கள் அன்பு சகோதரர் போதகர் ஆல்வின் தாமஸ் அவர்கள். உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் சாட்சிகளை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: சகோதரர் ஆல்வின் தாமஸ், ரூகா ஊழியங்கள், எண் 155, 3வது தளம், பெப்சன் கோர்ட், ஆற்காடு சாலை, கோடம்பாக்கம், சென்னை 24. தொலைபேசி எண்கள் 044-2372-8822-9-8-8-4-7-1-0-7-2-7-2-7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 -
7 1077. இமெயில் முகவரி alvinthomas@ruha.in. நீங்கள் இதுவரை பார்த்து ரசித்தது ரூஹா ஊழியங்களின் தயாரிப்பு. ரூஹா ஊழியங்கள், நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருப்பது இறைவனின் மூச்சுக்காற்று.